எதிரிகளை கூட மன்னிக்கின்ற கருணாமூர்த்தி நீங்கள். இது என்ன விபரீதம்? கட்டிக்கொண்ட இல்லாளுக்கு இவ்வளவு கொடூரமான தண்டனையா? எதற்கு இந்த தண்டனை சுவாமி? ஏன் இந்த நிந்தனை? நான் செய்த தவறு என்ன? பாவம் என்ன? தப்பு என்னவென்று சொல்லாமல் தண்டனை விதிப்பது நியாயம்தானா? லக்ஷ்மணா, ஏன் எனக்கு இந்த சோதனை? அந்த கொடிய அரக்கன் ராவணனின் சிறையில் நீங்கள் 10 மாதங்கள் அடைக்கப்பட்டிருந்ததே நீங்கள் செய்த குற்றமாம். அதை உலகம் பழித்து பேசுகிறதாம். அதற்குத்தான் இந்த தண்டனையாம். அதற்காகத்தானே அக்னி பரீட்சை நடந்தது? அது நடந்தது எங்கோ இலங்கை ராஜ்யத்திலாம். அந்த அக்னி பரீட்சையை எப்படி நம்புவது என்று அயோத்தி மக்கள் புறக்கணித்து விட்டார்களாம். ஒரு காமாந்தகன் சிறைப்பட்ட பெண்ணை தன் மனைவியின் மீது கொண்ட காமத்தாலே ஏற்றுக்கொண்டு விட்டானாம். அந்த பெண் பட்டத்து மகாராணியா இருக்க துளி கூட அருகதை இல்லையா? அந்த நியாயமற்ற நிந்தனையே பிரபு கூட நம்புகிறாரா? இல்லை தாயே, சந்தேகப்படவே இல்லை. தான் ஆளுகின்ற அரசால் ரகுவம்ச புகழுக்கு களங்கம் வரக்கூடாது என்று இப்படி தண்டிக்க நேர்ந்தது தாயே. லக்ஷ்மணா, அவரில் பாதியை கர்ப்பவதியை அடர்ந்த வனத்தில் விட்டால் ரகுவம்ச கீர்த்தி நிலைத்து நிற்குமா? அவர் ராஜா என்றால் நான் ராணி இல்லையா? எனக்கு பொறுப்புகள் இல்லையா? நான் மட்டும் அபகீர்த்தி வரவிடுவேனா லக்ஷ்மணா? நான் அத்தனை பாவியானால் என்னை அழைத்து செய்தி சொல்லி ஆணையிட்டிருந்தால் காட்டிற்கில்லை அக்னியில் மீண்டும் நானே குடித்திருக்க மாட்டேனா? ஐயோ, அக்னி ஜுவாலையை விட சுட்டரிக்கும் இந்த அவமான தீயை நான் தாங்க முடியவில்லை. தங்கள் கருவில் வளரும் ரகுவம்ச ஜோதி அழியா ஜோதியாய் பிரகாசித்து கோடி தீபங்களை ஏற்ற வேண்டும். என் மீது வீசிய களங்கம் என் கர்ப்பத்தில் உள்ள சிசுவையும் சேராதா? உலகத்திற்கு என் முகத்தை எப்படி காட்டுவேன்? உன்னை என் மன்னன் துறந்தார் என்றால் என்ன பதில் சொல்லுவேன்? இனி எப்படி வாழ்வேன்? புனிதத்தின் வடிவமான பூமாதேவியின் மகளே கேளுங்கள். சத்தியமும் தர்மமும் என்றாவது ஒரு நாள் ஜெயிக்கும் என்று இவ்வுலகிற்கு பறைசாற்றுங்கள். அண்ணன் உதிரம் கொட்டும் உடைந்த இதயத்தோடு தன் அன்பு மனைவியை பிரிந்து நொந்து கொடிய நரகத்தை அனுபவிக்கிறார். அவர் மட்டும் உங்களை பிரிந்து ஒரு நொடியேனும் சுகமாக வாழ்வாரா தாயே? அடக்க முடியாத துக்கத்தில் நெஞ்சம் தாங்காமல் என் ஸ்ரீ ராமச்சந்திரனை அவமதித்து பேசிவிட்டேன். ஸ்ரீ ராமச்சந்திரனின் பாதசிவை தொலைத்து நிற்கின்ற பாவி நான். நான் கஷ்டப்படவே பிறந்தவன். நான் சுகப்பட விதி எழுதப்படவில்லை. அண்ணன் ராமன் ஆணையை ஏற்கவும் முடியவில்லை. அரசர் ஆணையை எதிர்க்கவும் முடியவில்லை. விடை பெறுகிறேன் தாய், மன்னித்து.
சீதா, நான் பெற்ற மகளே, உனக்கா இவ்வளவு கஷ்டம்? நிந்தனைக்கு பயந்து கீர்த்திக்கு ஆசைப்பட்டு உன்னை துறக்க துணிந்த உன் மணாளன் துர்பாகியவான். என் மகள் சீதையை பழித்து பேசும் அயோத்தி மக்கள் துரதிருஷ்டசாலிகள். அந்த படுபாவிகளை இந்த பூதேவி மன்னிக்க மாட்டாள். அனுபவிப்பார்கள், கடும் துன்பத்தை அனுபவிப்பார்கள். ராஜ தர்மத்தின் பேரில் கர்ப்பிணியான தன் மனைவியை ருத்ரன் முதல் அயன்மால் புகழ, அக்னி பரீட்சையில் தேறியவளை விண்ணும் மண்ணும் வணங்கும் புனிதவதியை, ஒரு பாவியின் வார்த்தையை நம்பி வெளியேற்றிய அந்த அயோத்திய அரசனுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் இப்பொழுது நான் சாபமிடப் போகிறேன். அம்மா, என் சுவாமியே, என் நாட்டை சாபமிடுவது தகாது, என்னால் சகிக்க முடியாது. யாரம்மா உன் சுவாமி? அந்த தய இல்லாதவனா? அன்பு மனைவியை அக்னியில் குளிக்க சொன்ன அந்த ராமனா? நிறைமாத கர்ப்பிணியை அடர்ந்த காட்டிற்கு அனுப்பிய அந்த கொடூரனா? அம்மா, என் கணவனை, என் தெய்வத்தை நிந்தித்தால் நான் தாங்க மாட்டேன். அவரை இழுத்து பேசினால் நான் உன்னை கூட சேர்த்துக் கொள்ள மாட்டேன். சென்று விடு, என் கண்முன்னிருந்து மறைந்து விடு. உன் கணவனை பழித்தால் நீ தாங்க மாட்டாய். நீ வேதனைப்பட்டால் நான் தாங்க மாட்டேன். உனக்கு வாக்களிக்கிறேன் சீதா, இனி உன் கணவனை பழிக்க மாட்டேன். நீ நம் இல்லத்திற்கு வந்துவிடம்மா. அம்மா, புகுந்த வீட்டில் விழுந்த பழியோடு பிறந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கவே மாட்டேன். அது உனக்கும் பெருமை இல்லை. என் கருவில் உள்ள ரகுவம்ச வாரிசை மாணிக்க மழலையை நான் அவரிடம் முறையை சேர்க்க வேண்டும். பிள்ளையை அவரிடம் ஒப்படைத்து தீருவேன். அதன் பின்னரே உன்னை வந்து சேருவேன். அப்புறம் உன் சேலை மூடும் செல்லமாக உன்மடியிலேயே தலை வைத்து தூங்குவேன். அம்மா, பெண் பிள்ளையை பெற்ற அன்னைக்கு இந்த வேதனை தப்பாதம்மா. விதியின் எழுத்தை யாராலும் அழிக்க முடியாது. அனுபவி மகளே,